செரவலப்பட்டி ஜுகதனவே இயற்கை வாயு மின் உற்பத்தி நிலையத்தின் 40% பங்குகள் அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை வலுவற்றதாக்குமாறு கோரி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் வணக்கத்துக்குரிய எல்லை குணவம்ச தேரர் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். அமைச்சரவையில் கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட குறித்த தீர்மானத்தை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரையில் வலுவற்றதாகி உத்தரவிடுமாறு இந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. மனுவின் பிரதிவாதிகளாக பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவை, அமைச்சரவை செயலாளர், சட்டமா அதிபர் உள்ளிட்ட 54 பேர் பெயரிடப்பட்டுள்ளனர். இதில் அமெரிக்காவின் நியூ போட்டர்ஸ் நிறுவனமும் அடங்குகின்றது. வடக்கு கிழக்கை மையப்படுத்திய தமிழ் கட்சிகளுடன் இரட்டை குழல் துப்பாக்கியாக இணைந்து செயற்பட தயாராகவிருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றமை குறித்து தாம் கவலையடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வடகிழக்கு சார்ந்த பிரதான கட்சி, முன்னணி கட்சி, ஏகப்பிரதிகள் அல்ல, பிரதான கட்சி. ஏன்னா பல கட்சிகள் இருக்கின்றன. இந்நிலையிலே அந்த கட்சிக்குள்ளே இப்படியான ஒற்றுமையின்மை சம்பந்தமான செய்திகள் வருவது எனக்கு தெரியாது. வருவது என்பது துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். அவற்றை நிவர்த்தி செய்து கொண்டு கட்சி பலமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். சொல்ல வேண்டும், நாடு முழுக்க வாழக்கூடிய தமிழ் மக்களின் நலனுக்காக அவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய பேரணவாத அடக்குமுறைக்கு எதிராக தமிழ் போக்கு கூட்டணி இரட்டைகள் துப்பாக்கியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்து செயல்பட தயாராக இருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னோடியும் சேர்ந்து செயல்பட தமிழ் மக்கள் கூட்டணி செயல்பட தயாராக இருக்கின்றது. இரட்டைக்குள் துப்பாக்கி, துப்பாக்கி சொல்லும் பொழுது ஆலை கொள்ளும் குண்டு உள்ள இருக்கின்றது நினைக்க வேண்டாம். அப்படி அல்ல, நான் சொல்வது ஜனநாயக துப்பாக்கி, இரட்டைக்குள் துப்பாக்கியாக அல்லது பல்குழல் துப்பாக்கியாக. வடக்கிலே மக்களுக்கு தெரியும், போரை சந்தித்த மக்களுக்கு தெரியும், பல்குழல் எரிகணையெல்லாம் தெரியும். அப்படி கூட சொல்லிக்கொள்ளலாம், பரவாயில்ல. பல்குழல் ஜனநாயக எரிகணையாக, அந்த எரிகணையிலே பல குழல்கள் இருக்கும். ஒரு குழலாக தமிழ் போக்கு கூட்டணி மனோ கணேசன் தலைமையிலே செயல்படும். தவிர ஏனைய குழல்களாக டிஎன்ஏ மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஏனைய கட்சிகள் செயல்படலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கட்சிகள் உள்விவகாரங்களை தலையிட விரும்பவில்லை. அவர்கள் இந்த உள்விவகார குழப்பங்களுக்கு காரணமான காரியங்களை நிறுத்திவிட்டு ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். சந்தையில் சீனி மற்றும் அரிசி என்பவற்றின் விலை கட்டுப்பாடின்றி அதிகரிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் பதிவாகியுள்ளன. சீனிக்காக கட்டுப்பாட்டு விலை அமுல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் மீண்டும் இவ்வாறு விலை அதிகரித்து காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் சீனி தொகை பதுக்கப்பட்டிருந்தமையினால் 1 கிலோகிராம் சீனியின் விலை 230 ரூபாய் வரை அதிகரித்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நுகர்வோர் அதிகார சபையினால் சுற்றிவளிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு குறித்த சீனி தொகை மீட்கப்பட்டதோடு அரசாங்கத்தினால் சீனிக்கான கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய வெள்ளி சீனி 1 கிலோகிராம் 122 ரூபாய் என கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. எவ்வாறாயினும் தற்போது சந்தையில் 1 கிலோகிராம் வெள்ளி சீனி 135 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. அத்துடன் சிவப்பு சீனி 1 கிலோகிராம் 125 ரூபாய் என கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அது சந்தையில் 138 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நாட்டு அரிசி 1 கிலோகிராம் 125 ரூபாய்க்கும், சம்பா அரிசி 1 கிலோகிராம் 150 ரூபாய்க்கும், கேரி சம்பா 1 கிலோகிராம் 220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான விசேட சுற்றிவளிப்புகள் நுகர்வோர் அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு அதிக விலைக்கு சீனியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தையில் கோழி முட்டையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் சரத் ரத்நாயக்கோ இதனை தெரிவித்துள்ளார். தற்போது கோழி முட்டையானது 20 முதல் 21 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கோழிகளுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக முட்டை விலையும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது முகம் கொடுத்துள்ள உர தட்டுப்பாடு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல கமநல சேவை நிலையங்களுக்கு முன்பாகவும் இன்று காலை 9 மணி முதல் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. உள்ளூர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக தங்களுக்கான உரத்தை வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முடியான கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த விலங்கு மக்கள் எல்லாரும் தோத்துக்கு சரியா கஷ்டப்படணும் எல்லாமே விரும்பினா எங்களுக்கு இந்த ரசாயன உரத்தை நிப்பாடுனா அந்த சேதன பசுல போட்டோம்னு சொன்னா ஏக்கரு 10 மூட கூட விளையாது. வெற்றிய காசு கொடுக்குறா கூட நாங்கள் சில நேரம் கடன் பட்டு கொடுக்கணும் எல்லாமே ஏற்படும். இந்த இடத்துல ஜனாதிபதி அவர்களுக்கும் விவசாய அமைச்சர்களுக்கும் இதை கருத்தில் கொண்டு இதுக்கு நடவடிக்கை உடனடியாக எங்களை விவசாயிகளுக்கு பெற்றுத்தரும்படி
விவசாயத்தை தான் எங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து அந்த நெல் விளைகிறதிலிருந்து எடுக்கிற லாபம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம். எங்களுடைய மண் வந்து இந்த ரசாயனங்களுக்கு பழக்கப்பட்டது. வேறு சொல்ற சேர பசல வந்து மண்ணை வளப்படுத்தமே ஒழிய அதுல இருக்க மூலப்பொருட்கள் மிகவும் குறைவு. வடமாகாணத்தில் வந்து நாங்கள் விவசாயிகள், அதுவும் பெண் தலைமைத்துவ குடும்பத்தில் உள்ள விவசாயிகள். விவசாயிகள் வந்து நாங்கள் உரங்கள் அதுகளை போடாமல் எங்களை தோட்டத்திலே எந்த வித அறுவடையும் செய்ய முடியாது. என்னென்னு சொல்லிக்கல மண்வளம் குறைஞ்ச இடம், பெண்கள் இதையே நம்பி வாழறோம். அதில் நாங்கள் இப்போ கடந்த வருஷமெல்லாம் செய்து கொண்டு வரைக்கும் உரம் இல்லாமல் எங்களுடைய தோட்டங்கள் எதுவித வருமானமும் வரை இல்லை. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே அனைத்து கமநல சேவை நிலையங்களுக்கு முன்பாக ஒரே நேரத்திலே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த பசலை விவகாரம் சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் எதிர்கட்சி தலைவரோடும் ஏவிபி தலைவரோடும் அவருடைய வீட்டிலே இருந்தே பேசினேன். ஒரே நாளிலே நாங்கள் இப்படியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம் என்று யோசனை சொன்னேன். விளங்கினார்கள். ஆனால் தெற்கிலே தற்போது உடனடியாக அதை செய்ய முடியாத நிலை. பின்னர் அது சற்று மாற்றப்பட்டிருக்கிறது. மாகாணமாக இதே போல செய்வோம் என்று அவர்கள் இணங்கி இருக்கிறார்கள். நாங்கள் சேதன பசலைக்கு எதிரானவர்கள் அல்ல. ரசாயன பொருட்கள் பாவித்து தான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும் அல்ல. ரசாயனம் எங்களுடைய உடலை தகர்க்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அது மாற்றப்பட வேண்டும். ஆனால் ஒரே இரவிலே இதை மாற்ற முடியாது. இது ஆட்சியாளருக்கும் தெரிந்த விஷயம். பயிற்சியை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, நெட் பயிற்சியை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்திலே தோட்டம் மிக சிறப்பாக செய்யப்படுகிறது. அவற்றுக்கு பசலை இல்லாமல், உரம் இல்லாமல், கிருமி நாசினி இல்லாமல் விவசாயிகள் அவசியப்படுகிறார்கள். நாங்கள் மாற்றம் வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காலம் கொடுக்க வேண்டும். அதை சிறிது சிறிதாக மாற்ற வேண்டும். திடீரென்று இந்த உரத்தை இல்லாமல் பண்ணிவிட்டால் விவசாயிகளுடைய வயிற்றிலே அடிக்கிற ஒரு செயலாக மாறும். சிறைச்சாலைகளுக்குள் தொற்று நீக்கம் திரவத்தை கொண்டு செல்லும் நடவடிக்கை கடந்த வாரம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான சந்தன ஏக்கநாயக்கு இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு விளக்கமுறையில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஈரான் நாட்டு பிரஜைகள் தொற்று நீக்கி திரவத்தை பரகியதன் பின்னர் மரணித்த சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 12 ஈரானிய பிரஜைகள் தொற்று நீக்கி திரவத்தை பரகியதோடு அவர்களில் இருவரும் மரணித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதோடு தொற்று நீக்கி திரவத்திற்கு பதிலாக சவர்க்காரம் பயன்படுத்தப்படுவதாகவும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் குறிப்பிட்டார். தமது சேவை காலத்தை முடித்துக் கொண்டு நாட்டை விட்டு புறப்படவுள்ள இலங்கைக்கான எகிப்து நாட்டின் தூதுவர் உசேன் அல் சஹாத்தி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையுடனான உறவை மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவதாக உசேன் அல் சஹாத்தி தெரிவித்தார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு தொடர்புகள் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்திக் கொள்வதன் அவசியம் தொடர்பிலும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் மேலும் 467 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியானது. இந்த நிலையில் COVID-19 தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 532,115 அதிகரித்துள்ளது. அதேநேரம் நாட்டில் மேலும் 354 பேர் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள நாளாந்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 492,975 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 25,656 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.